அல்லேலூயா. வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. பாடுங்க பார்க்கல. நம்பத்தக்க நம்பத்தக்க உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்கவரே நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க எல்லாரும் சேர்ந்து சொல்லும், வாழ்வே வழியே வழியே வாழ்த்துகிறே, உம்மை வணங்குகிறே. வாழ்வே சொல்லுங்கும், சமூகம் குடியிருந்து, உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் சமூகம் குடியிருந்து சத்தியத்தை உணவாக்கினே. உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையால் வாழ்கிறேன். உம் வசனம் தியானம் செய்து வார்த்தையா சேர்ந்து சொல்லுமா, வாழ்வே வழியே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வாழ். ஆமென் அப்பா, ஆமென். என் இதய விருப்பமெல்லாம், என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய நன்றி தகப்பனே, எப்படியும் ஒப்படைத்தேன் வழிகள் எல்லாம், ஒப்படைத்தேன் வழிகள் எல்லாம் உம்மை சார்ந்து கொண்டே. ஒப்படைத்தேன் வழிகள் எல்லாம் உம்மையே. செய்த எல்லார் கரங்களை உயர்த்தி வாழ்வே வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே ஆமே. நம்பத்தக்க தகப்பனே, நம்பத்தக்க தகப்பனே, நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, இப்படி வார்த்தையினால் எங்களை பிழைப்பூட்டுகிறவர், இந்த நேரத்தில் இப்படி வார்த்தை மூலமாய் பேசுங்க. நம்பத்தக்க தகப்பனே, உம்மை தான் தாழ்த்துகிற ஆண்டவரே, நீர் மாத்திர மகிமைப்படும் அடியாரை மறைத்து கத்தர் வெளிப்படும். பேசப்படுகிற வார்த்தை தேவ வசனமாய் வெளிப்படுவதால் அது ஒவ்வொருவருக்குள்ளையும் பலன் செய்கிறதை காண பண்ணுவீராக. நீரை மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாளிலே இந்த நாள் போஸ் ஜெபத்திற்காய் ஜெபிக்கும் போது என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஜெபிக்கும் போது எனக்குள் எழுப்பின கேள்வி அதுதான். என்னை அழைத்தது கர்த்தர் தான், என்னை நடத்துகிறது கர்த்தர் தான், என்னை சில பாதையில கொண்டு செல்வதும் கர்த்தர் தான். பாதை சில நேரத்தில் எனக்கு அறியவில்லை உண்மை, பாதை சில நேரத்தில் எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது உண்மை. ஆனால் எனக்கு எழும்பின கேள்வி என்னவென்றால், ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார்? எனக்கு பதில் கிடைக்க வேண்டிய பல நேரத்தில் ஆண்டவர் பேசாமலே இருக்கிறார். ஏன் ஆண்டவர் ஏன் சில நேரத்தில் சைலண்டாக இருக்கிறார்? பலர் சொல்றது அதுதான், ஜெபிக்க கேட்கும் போதும் ஆண்டவர் இதை பார்க்கறது இல்லையா, ஆண்டவர் ஏன் அமைதியாகவே இருக்கிறார்?
அவருக்காகத்தான நிக்கிற, அவருக்காகத்தான ஓடுற, அவருக்காகத்தான வாழ்ற, அவரை நம்பிதானே இருக்க. அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சிட்டுதானே இன்னைக்கும் நான் அவர் சமூகத்துல ஓடி ஓடி வர்றேன். ஆனா என் சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவர் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறார், ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறார். ஏன் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார்? ஆமே. அப்படி யாராவது கேள்வியோடு இருக்கிறீங்கன்னா இன்னைக்குதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசும்படியா வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் சைலண்டா இருக்கிறார்? தாவீது அதனால தான் பல நேரத்தில் செபிக்கிற செபத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் சங்கீதம் 28:1 தாவீது என்ன சொல்லி செபிக்கிறார்? என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல, நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பானே. ஆமென். நான் குழியில் இறங்கி விட்டேன் என்று சொல்லவில்லை, அதற்கு ஒப்பா இருக்கிற ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி கூப்பிடாமல் நீர் மௌனமா இருந்தால் சரி, நான் கூப்பிடுகிறேன் ஆனாலும் நீர் மௌனமா இருக்கிறீரே, நான் கூப்பிட்டும் நீர் மௌனமா இருக்கிறீர். ஏன் ஆண்டவரே? நீர் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, அவன் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாய் மாறுகிறது. அவன் இதுக்கு நான் கூப்பிடாமலே இருந்திருக்கலாமோ அப்படி தோணுகிற லெவலுக்கு என் வாழ்க்கை மாறிட்டு இருக்கிறது. 35 சங்கீதத்தில் 22 வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் இதை கண்டு மௌனமாயிராதையும், ஆண்டவரே எனக்கு தூரமாயிராதையும். நீர் பார்க்கிறீர் அது எனக்கு தெரியுது, ஆனா பார்த்துட்டு பேசாம இருக்கிறீங்களே ஆண்டவரே, பார்த்துட்டு நீங்க காணாதவர் போல தூரமா இருக்கிறவர் போல. அதான் யோபு 23 அதிகாரத்தில் சொல்றார், சுத்தி சுத்தி பார்க்கிறார், பார்க்கறது அவர் ஒளித்திருக்கிறார், அவர் காணாதவரை போல மறைந்திருக்கிறார், அவர் பார்க்கறது எனக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது, நான் நோக்கி கூப்பிடுறது அவர் காதல எட்டுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே, எந்த ரெஸ்பான்ஸும் தரல, எந்த ஒரு பதிலும் எனக்கு செய்யல, அவர் ஏன் அமைதியா இருந்துட்டு இருக்கிறார்? 109 சங்கீதத்தின் 1 வசனத்துல தாவீது இப்படி சொல்ற, நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதையா, நான் அவரை தான் துதிக்கிறேன். ஒவ்வொரு நேரம் அவர் சமூகத்தில் வரும்போது, அவர் சமூகத்தில் உட்காரும் போது நான் அவரை தான் ஆராதிக்கிறேன், அவரை தான் துதிக்கிறேன். ஆனால் துதிக்கிறத அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் மௌனமாக இருக்கிறார். அநேக நேரத்தில் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது தான் நமக்கு சோர்வை உண்டாக்குறது போல இருக்குது. அவர் பதில் கொடுத்துட்டே இருப்பார்னா, பதில் செஞ்சுட்டே இருப்பார்னா, ஒரு காரியத்தை நடப்பிட்டே அல்லது ஒரு அடையாளத்தை காட்டிகிட்டே இருப்பார்னா நம்ம தைரியமாக இன்னும் விசுவாசத்தோடு. ஆனால் பல நேரத்தில் ஏன் பல சோர்ந்து போக காரணமே அவர் சைலண்டாக இருக்கிறார். ஆமே. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், உண்மைதான். ஆனால் ஏன் அவர் அமர்ந்திருக்கிறார்? கடந்த நாள் என்னை ரொம்ப யோசிக்க வச்சு, ஏன் ஆண்டவரே தேவனை அறியாதவர்கள் வாழ்க்கையில் நீர் அமைதியாக இருக்கவில்லை? தேவனை அறிந்து நீர் தான் என்னை அழைத்தீர், நீர் தான் என்னை தெரிந்தெடுத்தீர், என்னை அழைத்ததும் அவர் தான், என்னை நடத்துகிறதும் அவர் தான், எனக்கு பாதையை நியமித்ததும் அவர் தான், என்னை இந்த பாதையில் கொண்டு செல்றது அவர் தான், எனக்கு எல்லாவற்றையும் செய்யறது அவர் தான், அவர் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த நேரத்தில் என்கிட்ட பேசுவார் எதிர்பார்க்கிற நேரத்தில் அமைதியா இருக்கிறார், எனக்காக இதை செய்வார்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் அமைதியா இருக்கிறார், எனக்காக முன்னின்று காரியத்தை நடப்பிப்பார்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் சைலண்டா இருக்கிறார்? ஆமே. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏன் ஆண்டவர் சில நேரத்தில் அமைதியா இருக்கிறார்? 3-4 காரியங்களை ஆண்டவர் தியானிக்க வைத்தார். நேரத்துக்கு ஏற்றார் போல ஆண்டவர் எதை அதிகம் பேச வைக்கிறாரோ அந்த காரியத்தை நான் பேசி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, ஏன் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் என்றா, ஆமாம், நாம் அமைதியாக இருக்கிறதுனால அவர் அமைதியாக இருக்கிறார். நான் அமைதியாக இருக்கிறது, என்னுடைய அமைதி அவரை அமைதியாக உட்கார வச்சிட்டு இருக்குது. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. அவன் வேதம் நமக்கு காண்பித்து தருகிற 2 வசனங்கள் உண்டு. அந்த வசனம் என்னவென்றால் ஏசாயா 62 அதிகாரம் அதனுடைய 6 வசனத்தையும் 7 வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 62:6-7. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலும் மௌனமா இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாப பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாக. அது 7 வசனம். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்புகழ்ச்சி ஆக்கும் வரையிலும் நீ அமைதியாயிராத. நீ அமைதியாயிட்டேனா அவர் அமைதியாயிருவார்.
நீ சைலண்ட் ஆயிட்டேனா அவர் சைலண்ட் ஆயிடுவார். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார்? நீ ஒரு நாள் அமைதியா இருக்கல, நீ கூப்பிட்டது உண்மை, ஆனா நீ எது வரைக்கும் கூப்பிட்டானு தெரியுமா? இதை உன் வாழ்க்கையில அவர் புகழ்ச்சியாக்கு வரையில நீ அமைதியா இருந்துராத. எவன் ஒருவன் என் வாழ்க்கையில என் தேவன் இதை செய்யும் வரையிலும் நான் கூப்பிட்டு கொண்டே இருப்பேன் என்று சொல்லி கூப்பிடுகிறானோ அவன் வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார், இறங்கி ஒரு அற்புதத்தை நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டும் போது நமக்கு அது விளங்கும். மத்தேயு 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பிரயாணப்பட்டு போய் கொண்டிருந்த போது 22வது வசனத்திலே அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். கடந்த நாளே ஆண்டவர் இதை அதிகமாக தியானிக்க வைத்தார். அவள் இப்பொழுது பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகிறாள். பின்தொடர்ந்து வந்து இல்லாதத பொல்லாததெல்லாம் சொல்லல, தன்னிடத்தில் இருக்கிற வேதனை, கொடிய வேதனைய, விசேஷமாய் தன் மகள் படுகிற அந்த கொடிய வேதனை தாங்க கூடாமல், அவன் வெட்கத்தை பார்க்காமல் ஓடி வந்து, யார் என்ன தடுப்பா, யார் என்ன அனுமதிப்பாங்களா, இதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. ஓடி வந்து அவரிடத்துல வந்து கெஞ்சி கேட்கிற, ஆண்டவரே, எனக்கு இறங்கும், என் பிள்ளை மரண வேதனைப்படுறா, கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, 23வது வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் அவர் பேசல. அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார், சைலண்டா போயிட்டு இருக்கிறார். சைலண்டா போயிட்டதும் அவள் தன்னுடைய ஜபத்தை நிறுத்தவில்லை, அவள் கூப்பிடுகிறதை நிறுத்தவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, ஏன் ஆண்டவர் அனைவருடைய வாழ்க்கையில் அமைதியா இருக்கிறான்னா, நீ கூப்பிட்டதை நிறுத்திட்ட. சில பதில் உனக்கு நீ குறித்த நேரத்தில் கிடைக்காததும், நீ குறித்த நேரத்தில் உனக்கு அவரிடத்திலிருந்து சில பலன் கிடைக்காததும், கூப்பிட்டதை நீ நிறுத்திட்ட, அதனால அவர் சைலண்ட் ஆயிட்டார். எருசலேமே, உன்னை அவர் ஸ்திரப்படுத்தி அவர் உன்னை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நீ அவரை அமர்ந்திருக்க விடாத. நீ அவரை அமர்ந்திருக்க, அவர் சைலண்ட் ஆகிறார்னாலே செய்ய மாட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் உன் வாழ்க்கையில, நீ ஒருவேளை உன் ஜெபத்திற்கு அவர் இன்னைக்கு பதில் தரலன்னு சொல்லிட்டு அவர் செய்ய மாட்டார் என்று அர்த்தம் கிடையாது. நீ இன்னும் கூப்பிடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீ இன்னும் கூப்பிடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவள் கூப்பிட்டு தான் வருகிறார். அவள் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி வரவில்லை. தனக்கு எது தேவையோ, தனக்கு எது இப்போ நடக்கணுமோ, தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ எது பாரமாக இருக்குதோ அந்த காரியத்தை சொல்லிதான் அவர், எத்தனையோ பேர் அவரிடத்தில் வந்தார்கள். அவரே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் என்னிடத்தில் ஓடி வாருங்கள், நான் உங்களுக்கு. அவரிடத்தில் வந்த ஒருவரை அவர் புறம்பை தள்ளலையே. அப்படி இருந்த பிறகும், இந்த ஸ்திரீ வந்த பிறகு, இவ்வளோ கெஞ்சின பிறகும் ஏன் அவர் இன்னும் நடந்துட்டு இருக்கிறார்னா, அவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா, இவள் இதோட ஜபத்தை நிறுத்துறாளா, இன்னும் ஜபிக்கிறாளா. பலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணாம இருக்க காரணமே ஜபத்தை நிறுத்தினதுனால. பலருடைய காரியத்திற்கு இன்னைக்கு ஆண்டவர் சைலண்டா இருக்க காரணமே நீ ஜபத்தை நிறுத்தினதுனால. பலருடைய காரியத்துல இன்னும் ஆண்டவர் முன் ஸ்டெப் எடுத்து வைக்காம இருக்க, பேசாம இருக்க காரணம் நீ உன் முழங்கால முடக்கினதுனால. ஹல்லேலூயா. அதனாலதான் உன் தள்ளாடுற முழங்கால உறுதிப்படுத்து, பலப்படுத்து. நீ ஜபத்தை விட்டுறாத. நீ அவரை சும்மா இருக்க விடாம நீ இன்னும் தொந்தரவு பண்ணுவேனா, நீ இன்னும் கேட்பேனா, உனக்கு நான் அவர் சைலண்டா இருக்க மாட்டார், எலும்பி கிரியை நடப்பிக்க துவங்குவார். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம கேட்டுட்டு சரியான பதில் கிடைக்காததும், அவர் கொஞ்சம் பேசாம நடந்து போறதை பார்த்துட்டு நம்ம நினைச்சது என்ன தெரியுமா, இந்த பதிலுக்கு எனக்கு, இந்த ஜபத்துக்கு எனக்கு பதில் கிடைக்காது. இப்போ இந்த வசனத்தில் ரெண்டு காரியம். ஒன்று, அவர் பேசாமல் போயிட்டு இருக்கிறார். ரெண்டாவது காரியம், 23வது வசனத்தில் சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டி, அவளுக்கு அனுகூலமா, அவளுக்குன்னு விண்ணப்பம் வைக்கிறதுக்கு, அவளுக்குன்னு ரெக்கமெண்ட் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் ஜபத்தை விட காரணம், ஒன்று, எனக்கு சரியான பதில் வராததுனால, ரெண்டு, எனக்குன்னு ஜபிக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறதுனால. உனக்கு ஜெபிக்கிறதுக்கு நாலு பேர் அனுகூலமா இருந்தாலும் சரி, உனக்கு பலன் வரலனாலும் சரி, அவர் புகழ்ச்சியாக்கு வரையும் நீ அவரை சும்மா இருக்க விடாம தொந்தரவு செய்வனா, உனக்கு அவர் இறங்கி கிரியை செய்யறதை பார்க்க முடியும். இதே போல ஒரு சம்பவம் தான் பர்த்தியமே வாழ்க்கையில நடந்துச்சு.
நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கும் போது அங்கே ஜனங்களுடைய சத்தம் அதிகரித்த போது அவன் நின்னு கேட்கிறார், யார் போயிட்டு இருக்கிறார்? மார்க்கு 10:46 இருக்குது. அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கிறார் சொன்னவுடனே அவன் இருந்து சத்தமிட்டு கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. 47 கூப்பிட தொடங்கினான். கூப்பிட தொடங்கினதும் அடுத்து 48 என்ன சொல்லப்படுகிறது? அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஸ்திரீக்கிய விஷயத்துல அவளுக்குன்னு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. பர்த்திமே விஷயத்துல அவனுக்குன்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டமும், இன்னும் சொல்லப்போனா அவன் சத்தம் போடாதபடி அதட்டுறதுக்கு தான் கூட்டம் இருக்கிறான். ஸ்திரீ இவளுடைய காரியத்துல அனுகூலம் பண்றதுக்கு ஒரு கூட்டம், இவனுடைய காரியத்துல பிரதிகூலத்துக்காக ஒரு கூட்டம். இந்த ரெண்டு காரியத்தில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், அனுகூலம் பண்றவங்க இருக்கிறதுனாலே காரியம் நடக்காது, பிரதிகூலம் பண்றவங்க தடுக்கிறதுனாலையும் அல்ல, நான் நோக்கி கூப்பிட்டால் தான் எனக்கு வாழ்க்கையில காரியம் நடக்கும். ஹல்லேலூயா. அனுகூலம் பண்றவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம ஜபத்தை நம்ம வந்து குறைக்கிறோம், பிரதிகூலம் இன்னும் தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறத பார்த்து சோர்ந்து ஜபத்தை ஸ்டாப் பண்றோம். இது மட்டும் செஞ்சிடாதீங்க. அனுகூலம் பண்ண இருந்தாலும் உன் ஜபத்தை இன்னும் அதிகப்படுத்து, பிரதிகூலம் பண்ண தடைகள் எத்தனை எழுப்பினாலும் உன் சத்தத்தை இன்னும் அதிகப்படுத்து, அவர் சும்மா போக மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகா இருக்கு. அதட்டினார்கள், அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய். ஹல்லேலூயா. தடை வந்தாலும் நான் சத்தமா கூப்பிடுவேன், அனுகூலம் 4 பேர் வந்தாலும் நான் அவரை தான் கூப்பிடுவேன். ஆமென். இங்கே இவள் செய்த காரியம் என்ன? மத்தேயு 15 அதிகாரத்தில் சீஷர்கள் பேசின உடனே ஆண்டவர் சொல்றார், இல்ல காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். 25 அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்ட. இந்த காலை நேரத்தில் இந்த ரெண்டு சாப்டர் படிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது உனக்கு எதிராக பல காரியங்கள் எழும்பும். இந்த பர்த்தியுமேக்கு எழுமனது போல கூப்பிடாத படிக்கு சோர்வை உண்டாக்கத்தக்கதாய் அதட்டுகிற அல்லது தடுக்கிற பல காரியங்கள் எழும்பும். ஆமாம், தடுக்கிறத கண்டு ஒரு தடை எழும்புதுன்னா உன் சத்தத்தை இன்னும் அதிகப்படுத்து, அல்லது உனக்கு ஒரு அணுகல் எழும்புதுன்னா நீங்க அவர் பாதத்தை இன்னும் இறுக பிடிச்சிக்கலாம். ஆமாம், தடை எழும்புதுன்னா சத்தத்தை அதிகப்படுத்து, அணுகலம் எழும்புதுன்னா பாதத்தை சரியாக பிடிச்சிக்கலாம். இந்த வார்த்தை திரும்ப, தடை எழும்புதுன்னா உன் சத்தம் இன்னும் அதிகரிக்கணும், அனுகூலம் உண்டாகுதுன்னா நீ பாதத்தை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு தடை வந்த உடனே ஜபத்தை ஸ்டாப் பண்றோம், அனுகூலம் வந்ததும் ஜபத்தை ஸ்டாப் பண்றோம். இதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இதை செஞ்சிட்டேன்னா அவர் சைலண்ட் ஆயிடுவார், பேசவே மாட்டார், எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது, பேசாம நடந்து போயிட்டே இருப்பார். இப்ப அனுகூலம் வந்ததும் இவள் உடனே சீஷர்கள் காலில் போய் நிக்கல, கொஞ்சம் கூட எனக்காக அவளுக்கு தெரியும், எனக்கு இந்த நடுவில் எத்தனை பேர் அனுகூலம் பண்ணாலும் நான் கூப்பிடாம அவர் எனக்காய் செய்யாம போக மாட்டார், நான் கூப்பிடாம எனக்கு அவர் பதில் தரமாட்டார், நான் கூப்பிடாம எனக்கு அனுகூலம் பண்றவங்களை நோக்கி இப்ப என் ஃபோக்கஸ் இருக்குமானால் சைலண்டா போறவர் இன்னும் சைலண்டா போயிட்டே இருப்பார். ரெண்டு பேருடைய வாழ்க்கை, ஒரு பக்கம் அனுகூலம் எழும்புது, இன்னொரு பக்கம் பிரதிகூலம். அனுகூலம் வந்துச்சுன்னா நீ பாதத்தை பிடி, பிரதிகூலம் வந்துச்சுன்னா சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. உன் தடைகள் வந்துச்சுன்னா அவன் சத்தம் இன்னும் அதிகரிக்கட்டும். என்ன சத்தம்? எனக்கு இறங்குங்கப்பான்னு சத்தம் பாடு. இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லி ஜெபிச்சு அதே சொல்லி ஜெபி. ஆமே, அனுகூலம் வரும்போது என்ன செய்? அவர் பாதத்தை பிடித்து கேளு. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு அனுபவத்தில் ஒரு தேவ பிள்ளை சரியா இருப்பார்களானால் அவர்கள் வாழ்க்கையில தேவன் சைலண்டா இருக்கவே மாட்டார், அவர்களுக்காக ஆண்டவர் நின்று காரியத்தை நடப்பிப்பார். ஏன் அவர் அமைதியா இருக்கிறார்னா, நம்ம அமைதியாயிட்டோங்க, நம்முடைய ஜபம் அமைதியாயிட்டு நம்ம ஜபிக்கிறத நிறுத்திட்டோம். உன் ஜபத்தை நிறுத்தாதீங்க. உங்க முழங்கால ஒரு நாளும் முடக்கிறது அவருக்கு முன்னாடி போடுறதை நிறுத்திராதீங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்கு ஜபித்துக் கொண்டிருக்கிறீங்க, பல நாட்களா ஜபிக்கிறீங்க, பல மாதங்களா ஜபிக்கிறீங்க, இத்தனை மாதங்கள் ஜபிச்சு இந்த காரியம் நடக்கலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிராதீங்க. ஆமே. உங்களுக்கு அவர் செய்ய மாட்டார்னா செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவாருங்க. இன்னும் சொல்லலையா அவர் செய்வாருங்கிறதுக்கு அதான் அடையாளம். ஆமே. இவளிடத்துல இவளுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லல, பேசாம தான் போயிட்டு இருக்க. சீஷர்கள் தான் பிடிச்சு வச்சு, என்ன ஆண்டவர், என்ன ஆண்டவர், அவர் பேசாம போயிட்டு இருக்கிறார். இவ்வளவு கெஞ்சி கேட்கிறவள், அவர் பேசாம போறார், அவர் செய்ய மாட்டார், செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவார், என் வேலை வரலன்னு அது சொல்லிடுவார். ஆனா இன்னைக்கு என்கிட்ட ஒன்னும் சொல்லலையா, பேசாம தான் இருக்கிறாரா,
எனக்கு ஒரு நம்பிக்கை நான் கூப்டாப்ப எனக்கு இறங்கி செய்வா ஹalleluya நான் கூப்டா இறங்கி செய்வா இன்னைக்கு உங்களுக்கு பதில் அவர் இத முடியாது சொல்லிட்டார்னா அதுக்கு பிறகு கேட்காதீங்க இத செய்ய மாட்டே சொல்லிட்டார்னா கேட்காதீங்க இத அவர் நடக்காது சொல்லிட்டார்னா ஆனா இன்னைக்கு அப்படி சொல்லலையா இவன் எந்த வார்த்தை தராம பேசாம இருக்கறாரா காலை பிடிச்சு கேளுங்க சத்தத்தை உயர்த்தி கேளுங்க நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும் ஹalleluya ஆமே கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரையிலும் புகழ்ச்சி ஆக்கும் வரையிலும் நீ அவரை அமர்ந்திருக்க விடாத நீ அமர்ந்திருக்க விடாத இவர் தொடர்ந்து பின்பற்றுகிறார் இவன் தொடர்ந்து கத்துகிறார் அனுகூலம் வந்தாலும் பின்பற்றுங்க தடைகள் வந்தாலும் கத்துங்க ஹalleluya தடையை பார்த்து ஜபத்தை ஸ்டாப் பண்ணிராத சூழ்நிலை மாறுறதை பார்த்து ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க உங்க சூழ்நிலைகள் வித்தியாசம் இருந்த அனுகூலத்தை விட சூழ்நிலை கொஞ்சம் பிரதிபலமாகும் போது ஜபத்தை ஸ்டாப் பண்ணாதீங்க அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அவர் சைலண்ட் ஆயிடுவார் சைலண்ட் ஆயிடுவார் இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில ஆண்டவர் சைலண்டாக காரணம் அவர் தப்பு கிடையாது நம்ம தான் பிரச்சனை நம்ம தான் பிரச்சனை நீ கூப்பிடுறதை ஏன் நிறுத்தினேன்னு கேட்கிறாரு நீ கூப்பிடுறதை ஏன் நிறுத்துற தடை வந்தவொன்னு நிறுத்திடுவியா கொஞ்சம் அனுகூலம் வந்தவொடனே நீ நிறுத்திடுவியா அனுகூலம் வந்தாலும் நீ தான் கூப்பிடணும் தடை வந்தாலும் நீ தான் சத்தம் பண்ணும் ஹalleluya நீ சத்தமிட்டா அவர் நிற்பார் நீ சத்தமிட்டா உனக்க இறங்குவா நீ சத்தமிட்டா உன் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார் ஹalleluya என் சத்தத்தை அவர் தள்ளி விடுவார்னு மட்டும் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க அவர் கேட்கிறார் ஆனால் கொஞ்சம் பேசாம போயிட்டு இருக்கிறார் அதுதான் பிரஜபத்தை குறித்து சொல்லும் போது லூக்கா 11 அதிகாரத்தில் 6 வசனத்திலிருந்து வாசிங்கள் ஆமென் லூக்கா 11:6-5 வாசிங்க பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் இடத்தில் பாதி ராத்திரியிலே போய் சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான் அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும் ஒரு சிநேகிதன் ராத்திரியில போகிற தன் வீட்டில வந்த சிநேகிதனுக்கு ஏதாவது கொடுக்கும்படியா தனக்குன்னு ஒரு சிநேகிதன் இருக்கிறவன் வீட்டில் அவனுக்கு வீட்டில் போனா ஏதாவது கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு பாதி ராத்திரியில் போய் தட்டுறான் ஏன் பாதி ராத்திரியிலையும் போய் தட்டுறான்னா அந்த சிநேகிதனுக்கு அவ்வளோ நம்பிக்கை எந்த ராத்திரி போய் தட்டினாலும் என் சிநேகிதன் எனக்கு பதில் தருவான் ஆமேன் இது ஜபத்துக்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்பொழுது ராத்திரி போய் தட்டும் போது அங்கிருந்து சிநேகிதனுடைய பதில் என்னவாக இருக்கிறது 7 வசனம் வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக என்னை தொந்தரவு செய்யாது கதவு பூட்டியாயிற்று என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள் நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான் 8 வசனம் பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கூடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வார்த்தை நல்லா அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை இப்ப போய் தட்டிட்டு இருக்கிறார் சிநேகிதன் உள்ளந்து பதில் சொல்றார் எப்பா என் பிள்ளைங்க எல்லாம் என் பக்கத்துல படுத்திருக்கிறாங்க எனக்கு இப்போ எழும்பி தர முடியாதுன்னு சொன்னதும் தரக்கூடாதுன்னு சொன்னதும் அந்த சிநேகிதன் போகல அந்த சிநேகிதன் அதான் பதில் இப்படி வந்துருச்சு போகல அவன் என்ன செய்யறது இன்னும் தட்டுறான் இன்னும் தட்டுறான் அந்த தட்டுதல் அந்த சிநேகிதன் அதுக்கு மேல படுக்க விடல அந்த தட்டுதல் அந்த சிநேகிதன் அதுக்கு மேல செய்யாமல் இருக்க விடல அவன் ஏன் ஆண்டவர் இன்னைக்கும் செய்யாம கொஞ்சம் டிலே பண்றார் தெரியுமா ஆண்டோட விருப்பம் என்ன தெரியுமா நீ இன்னும் தட்டணும் உன் தட்டுற சவுண்டை கேட்கறதுக்கு அவர் பிரியப்படுறார் நீங்க கூப்பிடுற சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் பிரியப்படுறார் நான் கேட்குறேன் உங்க சத்தத்தை உங்க வீட்டில் எத்தனை பேருங்க விரும்பி கேட்பாங்க நீங்க பாடுறதை எத்தனை பேருங்க விரும்பி கேட்பாங்க உங்க பாட்டை கேட்ட பிள்ளை தூங்குதா இல்லை பிள்ளை எழும்பி வளருதா ஆனா நான் இன்னைக்கு கூப்பிட்டா நான் அழுது கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரு நான் சிரிச்சு கூப்பிட்டாலும் அவர் கேட்பாரு என் சத்தத்தை விரும்பி கேட்கிற என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க ஹalleluya அவன் தட்டான் வேதம் அழகு அவன் வருந்தி கேட்கிறது அப்போ அவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா நீ இதோட ஜபத்தை நிறுத்திராத நீ இதோட நிறுத்திட்டேன்னா அவர் சைலண்டா இருவாரு நீ தொடர்ந்து கேட்பனா அவர் சைலண்டா இருக்க மாட்டார் உனக்கா இறங்கி கிரிய நடப்பிப்பார் பலர் இன்னைக்கு தட்டுறோம் தட்டி நமக்கு ஏத்த பலன் வராததோ ஏத்த பதில் வராததோ
பேசாம அந்த ஜெபத்தை ஸ்டாப் பண்றோம். இப்படி எத்தனை காரியத்துக்காக ஜெபிக்கிறதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க தெரியுமா? எத்தனை காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறதை நிறுத்தி வைத்து விட்டோம் தெரியுமா? சில காரியங்களுக்கு ஜெபிச்சு ஜெபிச்சு எனக்கு அதற்கேத்த பலன் வரல, அதுக்கான சூழ்நிலைகள் ஒன்றும் அமையல. இப்படி பார்த்ததும் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வரக்கூடிய வார்த்தை இதுதான். அதனால தான் அவர் அமைதியா இருக்கிறார். நீ வருந்து கேட்பாயானால் உனக்கா இறங்கி கிரியை நடப்பிக்க என் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ தட்டுறதை நிறுத்திராத, தட்டுறதை நிறுத்திராத. ஆமென். தட்டுகிறவர் பேசாம போறது அவருக்கு செய்ய முடியாததுனாலயோ தர முடியாததுனாலயோ அல்ல, நீ இன்னும் தட்டணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமா, எத்தனை பேர் நம்புறீங்க நான் கேட்கறதை என் அப்பாவுக்கு செய்ய முடியும் நம்புறவங்க மட்டும் கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் ஏங்க அவர் பேசாம போனோம்? அப்புறம் ஏங்க அவர் அமைதியா இருக்கணும்? அப்போ ஏங்க அவர் இன்னும் நம்மளுக்கு பதில் தராம இருக்கணும்? செய்யக்கூடாம நம்ம மனுஷங்க எத்தனை பேரை பார்த்துருக்கோம், செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அந்த தேவைக்கு கூப்பிடும் போது பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, இவன் இப்போ கூப்பிட்டா இந்த காரியத்தை தான் கேட்பான். நமக்கு இப்போ செய்ய இப்படி இருக்கிறவர் கிடையாது ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறதா வரவழைத்து தருகிற ஆண்டவர். அவருக்கு எல்லாமே செய்யக்கூடும். அப்படி இருந்த ஏன் இன்னைக்கு அமைதியா சில நேரத்தில் பதில் கொடுக்காம இருக்கிறார்னா, நான் இன்னும் தட்டணும்னு எதிர்பார்க்கிறார். இங்கே இந்த சிநேகிதன் உள்ளேருந்து என்ன பதில் கொடுக்கிறார்? இப்போ எனக்கு எழும்பி தர அப்படிதான் சொல்றார். என்கிட்ட இல்லைன்னு சொல்லலை. இப்ப அனுப்பிவிடணும். இப்ப இந்த சிநேகிதனை எப்படியாவது அனுப்பிவிடணும். ராத்திரி அனுப்பிவிடணும்னு இருக்கும்போது இந்த சிநேகிதன் என்ன சொல்லியிருக்கலாம்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி சொல்லி அனுப்பியிருக்கலாம். இப்படி சொன்ன அந்த சிநேகிதன் அதுக்கப்புறம் தட்டி பிரயோஜனம் கிடையாது. ஆனா சிநேகிதன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னா, இப்ப எனக்கு தர. அப்ப ஒண்ணு தெரியுது, அந்த சிநேகிதன் சிநேகிதன் கையில இருக்குது. அடுத்த ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் இன்னும் தட்டுனா அவன் எழும்பி தருவான் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை நமக்கு இருக்குதா? நம்பிக்கை நமக்கு. அவர் பேசாம இருந்தது என்ன நினைக்கிறோம்? இது அவருக்கு செய்யக்கூடாது, இது அவரால் முடியாது. அவர் பேசாம இருக்கிறத நீ இன்னும் கூப்பிடணும்னு கத்தர் விரும்புகிறார். நீ இன்னும் கூப்பிடணும்னு கத்தர் விரும்புகிறார். ஜபத்தை நிறுத்திட்டீங்கன்னா மறுபடியும் அதை புதுப்பியுங்கள். ஆமா, எந்த ஜபம் சோர்ந்து போனால் அதை மறுபடியும் துவங்குங்கள். ஆமா, உங்களுக்காக நின்று காரியத்தை நடப்பிக்க ஆண்டவர் இதோ எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஜபத், நீ அமைதி ஆயிட்டா அவர் அமைதியாகுவார். ரெண்டாவது, அவர் அமைதியாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? இதே சம்பவத்தில் இருந்து சொல்லுகிற வார்த்தை. இப்பொழுது இந்த காரியங்கள் நடந்து முடிந்ததும் கர்த்தர் அவளுக்கு கிரியை நடப்பிக்க துவங்குவது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதான் மத்தேயு 15 அதிகாரம் அதனுடைய 28 வசனத்தை வாசிங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசம் பெரியது. நல்ல கவனிங்க. சில நேரத்தில் அவர் என்ன அமைதியா அவர் என் பாதையில் இருக்கிறதே எதற்காக? என் விசுவாசத்தை சோதிக்கும்படி, என் விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படி. இதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் 2 கொரிந்தியர் 13 அதனுடைய 5 இப்படி சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். பரீட்சைக்கு அப்ப நிக்க விடுவதே, சில அமைதியான சூழ்நிலை கத்த நிக்க விடுவதே, சில நேரத்தில் ஆண்டவர் அமைதியா நிற்கிறதே என் விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறது. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறது செய்ய முடியாதுங்கிறதுனால அல்ல, ஐயோ நான் நினைச்சதுக்கு மாறா நடக்குது இப்படி பார்த்துட்டு கிடையாது, உனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குதுங்கிறத பார்க்கறது முடியாது. இந்த ஸ்திரீயை விட்டு ஆண்டவர் பேசாம இவ கத்துறது அவருக்கு கேட்கலையா? என்ன கேட்டிருக்கோம், சீஷர்களுக்கே கேட்குதுன்னு அவருக்கு கேட்காதாங்க. சீஷர்கள் வந்து ஆண்டவர் அவர் கூப்பிடுறது உங்களுக்கு கேட்கலையான்னு அவ்வளோ காற்று கொந்தளிப்புகள், அவ்வளோ இறைச்சல் சத்தத்தின் நடுவில் படகுலேருந்து கத்துற சீஷர்கள் சத்தமே கேட்குமானா? இப்போ இதன் நடுவில் இவள் கூப்பிட்ற சத்தம் அவருக்கு காதில் கேட்காமலே கேட்டிருக்கோம். ஆனால் அவர் பேசாமல் போக காரணம், அவர் என்ன விரும்புகிறானா, இவளுக்குள்ளே எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது. நான் இப்போ செய்யலைன்னு சொன்னதும் கிளம்பி போகிறாளா, இல்லை நான் பதில் கொடுக்கட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன்னு விசுவாசிச்சு வாராளா? ஆமே. இதை தியானிக்கும் போது ஆண்டவர் இன்று காலையில் என்னோட பேசுகிற வார்த்தை இதுதான். அடையாளம் இல்லாட்டாலும், எந்த ஒரு அனுகூலம் இல்லாட்டாலும், நான் அவரை விசுவாசிப்பேன் என்று, அவரை நம்புவேன் என்று
ஒருவன் தேவனை தொடர்ந்து கூப்பிடுவானானால் அவனுக்கு முன்பாய் திறக்கப்படுகிற வாசல் இதுவரை கண்டிராத மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தை கதை பெருசா பாப்பா. அடையாளத்தை பார்த்து விசுவாசிக்கிறவனுடைய விசுவாசத்தை காட்டிலும் அடையாளம் இல்லாம ஒருத்தர் விசுவாசிக்கிறான் தெரியுமா, அந்த விசுவாசத்தை பெருசா பாப்பா. இந்த ஸ்திரீக்கு எந்த எந்த வார்த்தையும் அனுகூலமா வரல அவர் வாயிலிருந்து. அவர் பேச 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 ஆண்டவர் சொல்ற வார்த்தை எல்லாம் கொஞ்சம் கடினமா தான் இருக்குது. ஆனா அந்த வார்த்தை நடுவில் அவள் தொடர்ந்து கூப்பிட காரணம் அவளுக்கு அவர் மேல விசுவாசம் உண்டு. எனக்கு அடையாளம் காண்பீங்க, அதுக்கப்புறம் நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துறதை விட என் முன்னாடி எந்த அடையாளம் இல்லாட்டாலும் அவர் எனக்கு பதில் தராட்டாலும் நான் அவரை விசுவாசிப்பேன் என்று கூப்பிடுகிறவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பெருசா பாக்குறா. அவர் அமைதியா இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்க. ஏன் அவர் உங்க வாழ்க்கையில அமைதியா இருக்கிற உங்க விசுவாசத்தை சோதிக்க. அப்படியே இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றேன், அவர் அமைதியாகிறார்னா இன்னும் விசுவாசத்தை அதிகரிங்க. ஆமென். அவர் அமைதியா இருக்கிறார்னா விசுவாசத்தை பக்கத்துல சொல்லுங்க, நீங்க அமைதியா இருக்காதீங்க, விசுவாசத்தை அதிகரிங்க. அவர் அமைதியா இருக்கிறாரா, எதுவுமே தரலையா, எதுவுமே சொல்லலையா, எதுவுமே அனுகூலமா தெரியலையா. ஆமா. ஏழு நாட்கள் எலியா முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாரு வேலைக்காரன், ஏழு முறை அனுப்பி பார்க்கிறாரு. அனுப்பி பார்த்து எந்த அடையாளமும் இல்லை, ஆனாலும் விசுவாசத்தோடு ஜெபிச்சா பார்த்தீங்களா, அந்த ஜெப முடிவு அந்த ஏழு முறை போய் கடைசியா போய் பார்த்துட்டு வரும்போது சொல்றா, கையளவு மேகத்தை, இவ்வளவு நேரம் அடையாளம் இல்லை ஆனாலும் விசுவாசம், இவ்வளவு நாள் எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனாலும் விசுவாசம். இந்த விசுவாசத்தை அவர் பெருசா பார்ப்பார். அந்த பெருசா பார்த்துட்டார்னா உங்களுக்கு செய்யாம போகவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் அமைதியா இருக்கிறது என் விசுவாசத்தை சோதிக்க. ஆமா. இன்னைக்கு அவர் அமைதியா இருக்கிறது உங்க லைஃப்ல உங்க விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு பாக்குறாரு. எத்தனை பேர் பெஸ்டா கொடுக்குறீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என் மேல நம்பிக்கை இல்லையா, என் மேல நம்பிக்கை இல்லையா. ஹல்லேலூயா. ஆமாம். மூணு நாட்கள் ஈசாக்கு கூட்டி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு ஆபிரகாம், அதுக்கு முன்னாடி வர பேசுறாரு. ஆனால் இப்பொழுது ஈசாக்கு கூட்டிட்டு அது வழிபீடத்தில் வைக்க போற அந்த மூன்று நாள் அளவு ஆண்டவர் எந்த வார்த்தையுமே பேசல. ஈசாக்கு இப்ப கேள்வி கேட்கிற ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டதும் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பதில் கேட்டு சொல்லலை. ஏன்னா ஆண்டவர் தான் ஒண்ணுமே பேசல. ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தில் தைரியமா நின்றான். முன்னேறி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனாய் முன்னேறி போய் அந்த குறிப்பிட்ட இடத்துல கத்தர் குறித்த நேரம் வரையிலும் அவர் வச்ச டெஸ்ட்ல அவன் பாஸ் ஆனதும் பரலோகத்திலிருந்து சத்தம் புறப்பட்டது. அவனுக்கான ஆட்டுக்கடை கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றது. ஹல்லேலூயா. அவருடைய அமைதிங்கிற இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது நடக்கும். ஆமே. அவருடைய அமைதிங்கிறது இது ஒரு டெஸ்ட், விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டது போலவே நடக்கும். ஆமே. சிலருக்கு பரீட்சைனாலே காய்ச்சல் வந்துடும், பரீட்சைனாலே ஃபீவர் வந்துடும். அப்படி தான் சிலர் நேரத்தில் ஆண்டவர் அமைதியானவனு சிலருக்கெல்லாம் நடுக்க வருது. ஆனால் இன்னைக்கு இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆயிருங்க. என்ன செய்யணும் அதுக்கு? ஒன்றும் செய்யண்டா. ஆமே. அவர் அடையாளத்தை காட்டும் போது கூப்பிட்றதை விட அவர் அடையாளம் காட்டுறதால அவரை பட்டி பிடிச்சு கூப்பிட்டு பாருங்க. இது போதாங்க அவருக்கு. அவர்களுக்கு நம்பிக்கை, என் பிள்ளைக்கு நான் அடையாளம் காட்டினாலும் என்னதான் கூப்பிடுவான், அடையாளம் காட்டாட்டாலும் என்னதான் கூப்பிடுவான். அவனுக்கு எந்த சூழ்நிலை என்ன கூப்பிடுவான், இந்த நம்பிக்கை மட்டும் ஆண்டவருக்கு போயிடுச்சுன்னா ஆமென், அவர் உங்க வாழ்க்கையில சைலண்டா இருக்கவே மாட்டார். உங்களுக்காக அவர் இறங்கி கிரியேட் நடப்பிக்கிறத பார்க்க முடியும். யார் அனுகூலம் பண்ணினாலும் சரி, யார் உங்களுக்கு எதிர்த்து நின்னாலும் சரி, இந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில உண்டாயிடுச்சுன்னா அவருக்கு இந்த நம்பிக்கை நம்மை குறித்து உண்டாயிடுச்சுன்னா என் தேவன் இறங்கி கிரியை செய்யறத நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அமைதியாய் போவது என் விசுவாசத்தை படிச்சு பார்க்க. நான் என் விசுவாசம் எவ்வளவு வளர்ந்துருக்குதுன்னு பாக்குறது, என் விசுவாசத்துல நான் இன்னும் உறுதியா இருக்கிறேனாங்கிறத பாக்குறது. இவள் இந்த காரியத்துல ஸ்டடியானேனா? ஆமே. சீஷர்களையும் பார்க்கல, ரெக்கமெண்ட் பண்ணவங்களையும் பார்க்கல, இயேசு என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லியும் அதையும் பெருசா பார்க்கல. அவள் தொடர்ந்து போறாள், பாதத்தை பிடித்தாள். ஆண்டவர் நின்று அவளுக்கு பதில் கொடுத்து சொன்ன வார்த்தை, நீ தைரியமா போ, உன் மகள் பிழைத்து கொண்டாள். உன் விண்ணப்பத்தின்படி, உன் மன விருப்பத்தில், என் மன விருப்பம் நிறைவேறணும்னா இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆகணும். ஆமே. ஹல்லேலூயா. சில எல்லா கிறிஸ்தவ லைஃப்ல எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும்
சில பரிச்சையை ஆண்டவர் நிச்சயம் வைப்பார். பரிச்சையை இல்லாத எந்த வாழ்க்கையும் இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை நடத்துறாருன்னா நிச்சயம் ஒரு பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையில உங்களால ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரிஞ்சதுனால நடத்துறார். நீங்கள் தோற்று போக மாட்டீங்க, அதற்கான பலனை உங்களுக்கு தந்து நடத்துவார். ஆண்டவர் விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், நீ விசுவாசத்துல தளர்ந்துராத, நீ என்ன பிடிக்கிறதுல தளர்ந்துராத, நீ அவரை பிடிச்சு விசுவாசத்துல நீ தைரியமா நில்லு. இதுல நீ ஜெயிப்ப, உனக்கானது கத்த நின்று காரியத்தை நடப்பித்துக் கொண்டிருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய அமைதி அவரை அமைதிப்படுத்தும். ஆமென். அவருடைய அமைதி நம்முடைய விசுவாச பரீட்சை, நம்முடைய விசுவாசம் எப்படி என்பதை சோதித்துக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது, ஏன் அவர் அமைதியா இருக்கிறார் என்றால், ஆமென், மத்தேயு 8வது அதிகாரத்துல நமக்கு தெரியும். ஆமென். சீஷர்களை ஆண்டவர் படகில் கூப்பிட்டு அழைத்து இப்பொழுது அக்கறைக்கு போகும்படியே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். இந்த காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான். அநேக முறை தியானித்திருக்கிறோம், ஆனால் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவர் எழுந்தருள வேண்டிய இடத்துல நாம எழுந்தருளுனா அவர் சைலண்ட் ஆயிடுவார். நான் அமைதியா இருந்தா அவர் அமைதியாயிருவார். ஆமென். நான் அவர் எழுந்தருள வேண்டிய இடத்துல நான் எழுந்தருளினால் அவர் சைலண்ட் ஆயிடுவார். அவர் பேச வேண்டிய இடத்துல நான் பேசினா அவர் அமைதியாயிருவார். அவர் கிரியை நடப்பிக்க வேண்டிய இடத்துல நான் கிரியை நடப்பிக்க போனா அவர் அமைதியாயிருவார். பலருடைய லைஃப்ல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சீஷர்களை ஆண்டவர் அக்கறைக்கு போவார்கள் என்று சொல்லி அழைத்து போய் கொண்டிருக்கிறார். ஆமென். மத்தேயு 8வது அதிகாரத்தில் இருக்குது, மார்க் 4வது அதிகாரத்தில் இருக்குது. மார்க் 4வது அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள், 35வது வாசிங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ஆனால் மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 8வது அதிகாரம், ரெண்டு சாப்டர்லையுமே உங்க கை வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 8வது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 23வது வாசிங்கள். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். படகுல ஏறுறது வரை அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப படகுல ஏறின பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை வைத்து கொண்டு போனார்களாம். மத்தேயு 4வது அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ரெண்டு வசனத்தையும் நல்லா கவனிங்க. படகுல ஏறுறதோட அவர் முன்னாடி, படகுல ஏறினவன் அவர் பின்னாடி. படவில் ஏறும் வரை அவருக்கு பின் அவர் எங்க போறாரோ அதன்படி, அவர் எங்க கால் வைக்கிறாரோ அதன்படி, அவர் என்ன செய்யறாரோ அதன்படி. இப்ப படவில் ஏறி இருந்த உடனே 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். இப்ப ஏன் கேள்வி, நாம அவரை கொண்டு போகணுமா, அவர் நம்மளை கொண்டு போகணுமா? நாம் அவரை கொண்டு அவர் நம்மளை கொண்டு போற இடத்துல நாம் அவரை கொண்டு போனா பிரச்சனை தலை தூக்கும், அவர் சைலண்ட் ஆயிடுவார். இங்க இவரை இவங்க இப்போ அழைச்சிட்டு போறாங்க, படகுல ஏறுறது வர அவங்க பின்னாடி போறார், அவர் சொல்றபடி செய்யறார். படகுல ஏறினதும் அவன் பேதருக்கு தான் என்ன நம்பிக்கை, நமக்கு தான் படகு ஓட்ட தெரியுமே, நமக்கு தான் எல்லாம் தெரியுமே. நம்ம அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம படகு ஓட்டுவன் போயிட்டு இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திலேயே காற்று ஆமேன் அடிக்குது, ஆமேன் அலை கொந்தளிக்குது. படகு மூழ்கத்தக்கதாய் படகு இப்போ நிரம்பி கொண்டிருக்கும் போது பைபிள் சொல்லுது, அவரோ நித்திரையாயிருந்தார். மார்க் 4:38 சொல்லப்பட்டிருக்கிறது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். பின்னாடி தூங்கவே வச்சுட்டாங்க அவரை. நீங்க தூங்கிக்கோங்க ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நீங்க எங்களை நடத்திட்டீங்க, இப்ப நாங்க நடத்துறோம். இந்த காரியத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இந்த காரியத்தை நான் பார்த்தேன். ஏன்னா இது எனக்கு நமக்கு தான் கை வந்த கலையாச்சு. இந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், இதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சு. இதே போல தான் யோசுவா காலத்தில் எரிகோவை தேவ பிரசரத்தில் தேவனுடைய பலத்தோடு ஜெயிச்சாங்க. ஆனால் ஆயிப்பட்டனம் வந்த உடனே தேவ சமூகத்தில் நிற்கிறத விட்டாங்க.
கோலியாத்துக்கே தேவ பலத்தினால் எதிர்த்து கொண்ட தாவீதுக்கு இந்த அப்சலோமை கொல்றது ஈஸியா ஈஸிதான். கோலியாத்தை எதிர்த்து நின்றவருக்கு இந்த சத்துருக்களை முறியடிக்கிறது ஈஸி. ஆனால் அவன் பயந்து ஓடிக்கொண்டே பாடுற பாட்டு தான் என்ன பாடுறா, நீர் என் கேடகம் என் பலனும் என் தலை உயர்த்து. என்ன நான் பிரச்சனை அவர் கையில் கொடுத்துட்டார், அவர் கண்ட்ரோலை மாத்திட்டு இவர் ஓடிட்டு என்ன சொல்ற, நான் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவை கத்தர் அதை பார்த்து நடத்திட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் கரத்துல நான் கொடுத்துட்டு என் காரியங்கள் அவர் முன்னாடி வச்சுட்டு எனக்கு முன்னாடி நான் அவரை நிறுத்தி என் படகை அவருக்கு முன்னாடி முக்கியத்துவம் கொடுத்து அவர் செயல்படுத்த என் படகை நான் கொடுப்பேனா, எந்த காற்றும் எதிராக எழும்பாதபடி கர்த்தர் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனைகள் எழுமை, ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நீ முதல்ல பின்னாடி வா, என்ன முன்னாடி நிறுத்துன்னு எதிர்பார்க்கிறார். ஆமே. சின்ன வயசுல நான் படிச்ச எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பிள்ளை சண்டே ஸ்கூல் போயிட்டு படிச்சுட்டு அந்த ஸ்கூல் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா, நீ எப்போது வீட்டில் தனியாக இருக்கும்போது நீ ஏசப்பாட்டை கேட்கணும், ஏசப்பா என் கூட இன்றைக்கி வந்து நீங்கள் இருங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபிச்சுக்கோ, அப்போ ஏசப்பா அவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிறான். ஆமாம். அதை கற்றுக் கொடுத்தது அன்றைக்கி பார்த்து அவங்க அப்பா அம்மா வெளியூர் போகிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோமா, நீ எதுனாலும் எடுத்து சாப்பிடு, நீ நல்லா ப்ரேயர் பண்ணிக்கும், ஆண்டர் அவங்க கூட இருப்பார் சொன்னது இந்த பிள்ளைக்கு அந்த டீச்சர் சொன்னது ஞாபகம் வந்துடுச்சு. ஞாபகம் வந்தோடனே அவ ஒரு ஜபம் எடுக்கான், ஆண்டவரே என் கூட வந்துருங்க, ஆண்டவரே என் கூட இருங்க, வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் எல்லா காரியத்தையும் முன்னாடி நின்று பாருங்கள், ஆண்டவரே நான் வந்து படிக்கணும், ஹோம்ஒர்க் இருக்குது, சாப்பிடணும், இது இருந்தவே என்னுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, வீட்டை சுற்றிலும் நீங்கள் பாதுகாவலாக இருங்க. இப்படி சொன்னோன்னே கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆள் கதவு தட்டுறாரு, யாருன்னா இயேசு வந்துட்டான். இயேசு வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்தவொடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம் தான், இயேசு வந்துட்டாரு, இனி நான் இதுக்கு பயப்படணும், இயேசுப்பா என் கூட இருக்கார், இயேசு என்னோட இருக்கிறா, எனக்கு பயம் இல்லைன்னா பாட்டை பாடி துள்ளி குதிச்சுட்டு இருக்கா. கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தன் கதவை தட்டுறான், அந்த சாத்தான் வந்து கதவை தட்டினதும் இவா வந்து திறப்பான்னு பார்த்துட்டு அவன் துடியாக துடிச்சிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்லிட்டான், இயேசுப்பா யாரோ கதவை தட்டுறாங்க, நீங்கள் ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆமாம். இப்போ ஆண்டவர் போய் கதவை திறக்கிறார், அவன் நிற்பான்றீங்க. ஆமாம். இன்னைக்கு இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, ஆனா கதவு நம்ம திறந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு சின்ன கதை, இப்படி நடந்துச்சான்னு கேட்டாலும் இல்லை, ஆனா அந்த கதையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இயேசு குடும்பத்தில் இருக்கிறாரு, ஆனா கதவை யார் திறக்கிறீங்க? இயேசு வாழ்க்கையில் இருக்கு, ஆனா எந்த ஒரு டிசிஷனை யாருங்க முதல் எடுக்கிறீங்க?
படகளை இயேசுவை நீ செயல்படுத்த விடுறியா இல்ல செயல்படுத்த விடாமல் தூங்க வச்சிட்டு இருக்கறியா? நீ தூங்க வைப்ப, நீ செயல்படுத்த விடல, நான் தூங்குங்கன்னு சொல்ல தேவையில்ல. அவரே தலைன எடுத்து தூங்கிடுவார். அவனுக்கு தான் நான் முக்கியம் இல்லை, எங்களுக்கு தான் நான் முக்கியம், அப்புறம் எதுக்கு நான் நிக்கணும்னு சொல்ல அவர் பேசாம தூங்கிடுவாரு. ஆமே. இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி எதிர எழும்ப காரணம் ஆண்டவர் பல நேரத்தில் சைலண்ட் ஆனதுனால. ஏன் சைலண்ட் ஆனார்னா, பிரச்சனை அவர் மேல கிடையாது, பிரச்சனை நம்ம மேல. முன் நிற்க வைக்க வேண்டியவரை முன் நிற்க வைக்காமல் அவரை பின்னாடி அனுப்பினதுனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆமென் சீஷர்கள் அவரை தட்டி எழுப்பி அவர் எழுந்து முன்னாடி நின்னதும் எல்லா காற்றும் கடலும் அவருக்கு முன்பாய் சால்வாயிருச்சு. ஹல்லேலூயா. நிற்க வேண்டியவரை நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நீங்க நிறுத்துவீங்கன்னா நிற்க வேண்டிய பிரச்சனைகள் அந்த இடத்துல நிற்கிறது உங்க கண்கள்ல கார்க்க பாண முடியும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தினா உங்க பிரச்சனை நிற்கும். இப்போ உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தினா என் பிரச்சனை நிற்கும். இப்போ சொல்லும்போது சைலண்டாக சொல்றீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லும்போது சிரிச்சுட்டு ஆ நிறுத்த வேண்டிய சத்தம் அது. நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துங்க. நம்ம அவரை விட்டுட்டு யாரையெல்லாம கொண்டு வந்து நிறுத்துறோம்? கொஞ்சம் ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, பிரதர் நீங்க இவங்கள போய் சந்திச்சு பாருங்க, இவங்கள போய் சந்திச்சு பாருங்க. அவர் நிக்க வேண்டிய இடத்துல எந்த மனுஷனும் நிறுத்தக்கூடாது, எந்த விசுவாசியும் நிறுத்தக்கூடாது, ஏன் எந்த பாஸ்டர் கூட நிறுத்தக்கூடாது. ஆமே. வார்த்தை சொல்லும் போது நடுக்கத்தோட சொல்றேன், பல குடும்பத்துல பிரச்சனை இதுதாங்க காரணம், பல வாழ்க்கையில பிரச்சனை இதுதான் காரணம். நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த வேண்டியவரை நிறுத்துங்கள். உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மனுஷன் கிடையாது, உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கர்த்தர். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஏன் இன்னைக்கு பல குடும்பத்தில் பிரச்சனை? ஏதோ ஒரு மனுஷன் உள்ள கொண்டு வந்து நிறுத்தினதுனால தானே. ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் பிரிவினை வர காரணம்? ஏதோ ஒரு மனுஷனை கொண்டு வந்து உள்ள வந்து நிறுத்தினதுனால தானே. ஆமா. இல்ல, சில காரியங்கள் நாமளா டிசிஷன் எடுக்கிறது இல்ல, என் குடும்பத்துல கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்வாருங்கிற அடையாளம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இந்த படகு போய் சேர வேண்டிய இடத்துல சந்தோஷமா போய் சேரும். ஹல்லேலூயா. நிறுத்த வேண்டியவர் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துங்க. அப்படி நிற்குமானால் படகு அக்கறையில போய் சேரும், இல்லைன்னா படகு தத்தளிச்சு தான் இருக்கும். படகு தத்தளிக்க கூடாது, நிறுத்த வேண்டிய நிறுத்த வேண்டிய இடத்துல. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார்னா, அவனுக்கு நான் பெருசா தெரியல, அப்புறம் நான் எதுக்கு இப்ப பேசணும், நான் எதுக்கு இந்த கிரியை நடப்பிக்கணும்? அன்பு சபையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் செடி கிடையாது, நாம கொடிகள் தான். ஹல்லேலூயா. என்னதான் கொடி தனியா படர்ந்தாலும் செடி இல்லாம அந்த கொடியில எந்த பலனையும் பார்க்க முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, அந்த செடி இருக்கிறதுனாலதான் இந்த கொடியில இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு வெளிப்படுதுன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. இத ஒரு நாள் மறந்துடாதீங்க, நான் செடி கிடையாது, நான் கொடிதான். இந்த கொடியில இன்னைக்கு கொஞ்சம் பலன் ஏதாவது நாலு பேர் பாக்குறாங்கன்னா அந்த செடியில இருந்து நான் உறிஞ்சி எடுத்த சில கிருபைகள் தான், அவர் தயவு தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு செடி தேவை கிடையாது, நான் தான் வளர்ந்துட்டேன்ல, கொடியா பறந்துட்டேல, என்னட்டு தான் கொஞ்சம் வெளியே பட்டுச்சு, இது போதும், மனுஷங்க பாக்குறாங்க, மனுஷங்க பாக்குறாங்க, இது போதும். இல்ல, என்ன ஒண்ணு இதை மறந்துடவே கூட, செடி இல்லாம கொடிக்கு ஒன்று ஒரு பலனும். ஆமே. கண்ணால பார்த்ததுனால சொல்றேன். ஆமே. எங்க அப்பா இந்த முன்னாடி இங்க ஒரு தோட்டம் இருக்கும், அப்போ ஒரு திராட்சை செடி வச்சிருந்தான், சூப்பரா வந்துச்சு. அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, இந்த இடத்துல இப்படி அழகா வந்துட்டு. ஒரு நாள் காலையில் எழுப்பி பார்க்குறாங்க, அந்த கொடியில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பட்டு ஒரே நாள் ஒரே ராத்திரியில் அந்த கொடி முற்றிலுமாக பட்டுச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேதனை, எப்படி இது நடந்துச்சு? நல்லா தானே தண்ணி ஊற்றுனேன், நல்லா தானே கவனிச்சேன், நல்லா தானே பார்த்தேன், ஆனால் எப்படி இது நடந்துச்சுன்னு பார்த்தா, அந்த செடியிலேருந்து வரும்போது அந்த கொடி ஜாயிண்டில் ஒரு யாரோ எப்படியோ அது கட் ஆயிடுச்சு. அந்த கட்டானது செடி நல்லா தான் இருக்குது, ஆனால் கொடியில் ஒன்றுமே இல்லை. செடி நல்லா தான் இருக்கு, செழிப்பா இருக்கு, கீழே நல்லா இருக்கு, அந்த மேல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா கட் ஆயிடுச்சு. ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அதான் சொன்னா, விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்துல தயவையும் காட்டியிருக்கிறார். நீ இதை மறந்துடாத. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றுண்டால் இந்த கொடியினுடைய விசேஷம் அல்ல, இதுக்கு கீழே ஒரு செடி இருக்குதுன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம்.
அவரிடத்திலிருந்து உறிஞ்சி எடுக்கிற சில பலன்கள் தான் இன்றைக்கு என் வாழ்க்கையை செழிப்பாய் காட்டி கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு அவரை தள்ளிட்டு நீ முன்னாடி நின்னு காரியத்தை நடப்பிக்கிறியா, அப்படி நின்னுட்டேன் அவர் சைலண்ட் ஆயிடுவார். ஒரு காலத்துல யாரும் இல்லாத போது எல்லாத்துக்கும் அவர் தேவை. இன்னைக்கு கொஞ்சம் அனுகூலம் வந்ததும் நீ அவரை பின்னாடி கொண்டு வைக்கிறியா? ஹல்லேலூயா. ஒரு காலத்துல உனக்கு யாரும் இல்லாத போது எல்லாத்துக்கும் இயேசு இயேசு இயேசுன்னு வந்து நின்னே, இன்னைக்கு கொஞ்சம் அனுகூலம், கொஞ்சம் வசதி, கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடந்ததும் அவரை பின்னாடி கொண்டு வைக்கிறியா? ஆமா. இனி எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்தாலும் சரி, எவ்வளவு காரியத்தை நீ பெற்றுக்கொண்டாலும் சரி, நீ கொடிதான், அவர் தான் செடி, அவர் இல்லாம நான் இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம். அவர் இல்லாம என்னால ஒரு ஸ்டெப் கூட முடியாது. அதான் ஆண்டவருக்கு ஆண்டவர் கடைசியா பேசி சீஷர்கள் சொல்லி முடிச்சுட்டு போகும்போது தான் சொல்லுவார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்னும், இதை நீ மறந்துடாத, இதை நீ மறந்துடாத. ஆமா, ஒரு நாள் நீ பயப்படுவ. ஆமா, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா நிப்ப. அப்பெல்லாம் நீ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, என்ன இல்லாமல் ஒன்னா ஒன்று செய்யக்கூடாது. படகுல அவர் இருக்கிறது விஷயம் இல்லை, படகுல அவர் செயல்படுறாரா? ஆமா. ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்கிறார்? படகுல அவர் செயல்படலங்க. ஏன் இன்னைக்கு அமைதி? ஏன் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறேன்? நீ எங்க என்ன செயல்பட விட்ட? என்ன செயல்பட விட்டு பாரு. படகு கரையில நெருங்கிறத பார்க்க முடியும், படகுல சுத்தி இருக்கிறது அமைதியாகிறத பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமைன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனால் எனவேதான் தாவீதுடைய ஜபத்துல ஒரு பிரதானமான ஜபத்துல ஒன்றுதான் சங்கீதம் 9:19 இப்படி சொல்லுகிறார், எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்வீரா. நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே, நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. ஏன் இந்த ஜபத்தை தாவீது ஜபிக்கிறார் என்றால், 68:1 இப்படி சொல்றார், தேவன் எழுந்தருளுவார், அப்பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். நான் அவர் எழுந்தருளதுக்கு நான் கேட்டா எனக்குன்னு அவர் எழுந்தருளதுக்கு ரெடியா இருக்கிறார். அவர் எழுந்தருளிட்டார்னா ஆமா, எனக்கு எதாவது பெருசா தெரியுதோ அதெல்லாம் எளிதா என் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனை பெருசா தூக்கிட்டு இருக்கிறோம்ல, அதெல்லாம் ஈஸியா மாறணும்னா அவர் எழுந்தருளினால் மட்டும் போதும். சீஷர்கள் எது முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர் எழும்பி ஒரே ஒரு வார்த்தை தான். சீஷர்களே ஆச்சரிய, கடலும் காட்டு இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே. சீஷர்களை ஆச்சரியமா பார்க்கிற அளவிற்கு ஆமென், ஆண்டவர் எழுந்தருள போது ஒரு அற்புதம் நடக்குமானா? என் கண்கள் ஆச்சரியத்தை காண என் ஆண்டவர் என் வாழ்க்கையில எழுந்தருளுவாராக. ஹல்லேலூயா. படகுல இயேசுவை செயல்பட விடவில்லை என்றால் அவர் அமைதியாயிருவார். கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஏன் அவர் அமைதியா இருக்கிறார்னா, ஆமென், நான் எல்லாவற்றையும் அறிகிறதுக்கு மேலாய் அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறபடினால. ஆமென். என் ஓட்டத்தை குறித்து நான் அறிந்ததை காட்டிலும் என் ஓட்டத்தை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருக்கிறபடினால அவர் சில நேரத்தில் அமைதியா இருக்கிறார். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையானாலும் இந்த வார்த்தையை சொல்லி நான் செபிக்கிறேன். சீஷர்களை படகுல ஏற்றி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லும் போது ஆமா, இது பிரச்சனை வந்த பிறகு ஆண்டவர் ஏன் அமைதியா தூங்கிட்டு இருக்கிறார்னா, இந்த படகு எப்படி போய் சேரும், எங்க போய் சேரோங்கிறத அவர் ஏற்கனவே பார்த்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா. ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாரு, அதனால பேசாம இருந்துட்டார். ஒரு முறை ஆண்டவர் இல்லாமல் சீஷர்கள் போயிட்டு இருக்கும் போதும் இதே போல ஒரு பிரச்சனை வருது. அப்பொழுது ஆண்டவர் கடல் மேல் நடந்து வருகிறார், வந்தவர் கடந்து போகிறவர் போல காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, ஏன் ஆண்டவரை இப்படி செய்றீங்கன்னா, எப்பா ஒன்ன நீ புரிஞ்சிக்கோ, இந்த காற்றும் கடல் கொந்தளிப்போம் இதெல்லாம் படகை தீர்மானிக்கிறது, இது மூழ்கணுமா போகணுமாங்கிற தீர்மானிக்கிறது. இந்த காற்றும் கடலும் அல்ல, நான் உன்னை சொல்லி அனுப்பியிருக்கிறேன்ல, அதன்படி தான் இந்த படகு போய் கரைய சேரும். ஆமே, எனக்கு என்ன நடக்கும், இது எப்படி முடியும், இது என்னமாய் முடியணும், இதை தீர்மானிக்கிறது உலகத்தின் மனுஷன் கிடையாது, எந்த சத்துருவும் கிடையாது. அவர் குறித்திருக்கிறபடியே நடக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆமே, ஹல்லேலூயா. அதனாலதான் சில பிரச்சனைகள் அவர் அமைதியா இருக்கிறார், சில காரியத்தில் அவர் அமைதியா இருக்கிறார். யோசேப்பின் விஷயத்துல குழியில தூக்கி போடும்போது பேசினாரா? பேசல. அவன் விற்கும் போது பேசினாரா? பேசல. கடைசியா அவன் எழும்பி நிற்கிறது வரையிலும் எந்த வார்த்தையும் ஆண்டவர் பேசல. ஆமா, அவர் அமைதியார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை இவனை எங்க கொண்டு போய் நிறுத்தணும். ஆமா, என்னை கடந்த வாரத்தில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின, கடந்த வெள்ளிக்கிழமை அண்ணன் இங்க ஆறாவது நடத்தி கொண்டிருந்தோம், நாங்க இப்ப டிராவல்ல இருந்தோம், அதை கேட்டுக்கொண்டே இருந்தேன். அப்ப இந்த படகு
ஆமென். நடுக்கடலில் வந்தபோது சீஷர்கள் தத்தளிக்கிற அதை ஆராதனையில் பேசிக்கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை நினைப்பூட்டினார். யோவான் 4:6 என்னை ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை. யோவான் 6:6 21 வாசிங்கள். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இவர்கள் பிரயாணம் பண்ணி இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்றால் மத்தேயு 14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 24 வாசிங்கள். நடந்து சத்தமா சொல்லாமே நடுக்கடல்ல ரைட். இப்ப ஆண்டவர் படகுல வந்து ஏறி இருந்த உடனே பைபிள் என்ன சொல்லுது? படகு உடனே கரைய நடுக்கடலை வந்திருக்கிறாங்கன்னா ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரியுது. இனி அந்த கரைக்கு போனோம்னா இவ்வளோ தூரம் வந்த பிரயாணமாவது இனி ஒரு தூரம் இருக்குது. அப்படிப்பட்ட தூரம் இருக்கும்போது ஏசு இப்ப படகுல ஏறினதும் பைபிள் சொல்லுது படகு உடனே கரைய. அப்போ இப்ப இந்த படகு எங்க இருக்கு? கரை உடனே கரையில் ஏற்றிடலாம். நடுக்கடலில் இருந்த படகு உடனே கரையை பிடிச்சதுன்னா இப்போ அந்த படகு எங்கே இருக்குது? இப்படியெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் எதுக்கு பிரதர் இங்கே வந்திருக்கோம்? நடுக்கடலில் இருக்கிற படகு உடனே படகு கரையில் பிடிக்குதுன்னா ஒரு காரியம் நல்லா தெரியும். இந்த படகு கரைக்க பக்கத்தில் இப்போ உடனே நாங்கள் ரீச் ஆகிறோம் பிரதர். இப்போ சொல்கிறோமா? எப்போ சொல்லுவோம்? பக்கத்தில் வந்தோன்னே. சரி, இப்போ என்னுடைய கேள்வி, நடுக்கடலில் வந்த படகு எப்போ எப்படி இந்த கரைக்கு பக்கத்தில் வந்துச்சு? நடுக்கடல் வர பைபிள் சொல்லுது அவர்கள் பிரயாசப்பட்டு வந்தார்கள். நடுக்கடல் வந்தது ஒரு பிரச்சனை ஆண்டவர் கிளப்பி விடுறார். அந்த பிரச்சனை கிளப்பி விட்டதை சத்துரு நினைச்சா இது இவனை மூழ்கடிக்கும். ஆனா ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை கிளப்பினா, இது படகு இன்னும் கரைக்க பக்கத்துல கொண்டு போறதுக்காக. ஹல்லேலூயா. கரைக்க பக்கத்துல இப்ப படகு வந்துச்சு. வந்ததும் ஆண்டவர் வந்து நிற்கிறார். அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதும் படகு கரைய உடனே நடுக்கடல் இருக்கிற படகு இன்னைக்கு இப்ப கரைக்க பக்கத்துல வர காரணம் அந்த எலும்பின பிரச்சனை. தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் சில பிரச்சனை எழும்பு விடுறாருன்னா, உங்களை மூழ்கடிக்கிறது கிடையாது, பிரயாசப்பட்டு போக முடியாத தூரத்தை அந்த பிரச்சனை நம்மளை கொண்டு போய் சேர்த்து விட்டுறோம். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. தரிசனம் எப்படி ஆமே அது எப்படி நிறைவேற்றணும்னு யோசேப்புக்கு தெரியாத சொல்லலை. தகப்பன்ட்ட போய் சொல்லி பார்க்கிறார், தகப்பன் சொல்லி கொடுக்கல. சகோதரர்கிட்ட போய் சொல்லி பார்க்கிறார், சொல்ல சொல்ல எல்லாரும் எதிராக எழும்புனாங்களே அன்றி யாருமே அவனுக்கு அனுகூலமாக நிற்கல. இப்போ அவனுக்கு முன்னாடி பிரச்சனை தான் எழும்புது. குழிக்குள்ளே தூக்கி போடுறாங்க, எடுத்து விற்கிறாங்க, அடிமையாக கொண்டு போக போடுறான், சிறைச்சாலைக்குள்ளே போடப்படுறான். இது பார்க்குறவங்களுக்கு பிரச்சனையாக தோணும். ஆனால் யோசேப்பு பிற்பாடு தான் அறிந்து கொண்டான், இது பிரச்சனை இல்லை, தரிசனம் நிறைவேறுவதற்காக என்னை பக்கத்தில் கொண்டு போக வச்சுட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. நடுக்கடல் வர நீ பிரயாசப்பட்டு வந்துட்ட, ஏன்டவர் இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை? இனி நீ பிரயாசப்பட தேவையில்லை, இந்த பிரச்சனை ஒன்று கொண்டு போய் சேர்த்துடும். தேவ பிள்ளைகளுடைய பாதையிலே, தேவன் அனுமதித்த பாதையில் எழும்புகிற பிரச்சனை மூழ்கடிக்க அல்ல, என்னை தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியல் மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு பொசிஷனில் வராரு. அந்த பொசிஷன் அவங்க வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கல. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பிரச்சனையை அனுமதிச்சார். என்ன பிரச்சனை? தீச்சூழல். தீய 7 அதிகரிச்சு, அந்த 7 அதிகரித்து அதில் போடப்பட்டார்கள். போடப்பட்டதும் அவர்கள் வெந்து போகல, மாறாய் அவர்களை எல்லா கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமையான சாட்சியை நிறுத்தினார். இன்னைக்கு பல சூழ்நிலையை ஆண்டவர் சந்திக்க வைக்கிறார், பல பிரச்சனைகளை சந்திக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, தைரியத்தோடு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன், இவைகள் உங்களை மூழ்கடிக்க அல்ல, கரைக்க பக்கத்தில் வந்துட்டீங்க, கரைக்க பக்கத்தில் வந்துட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலதை பெற்றுக்கொள்ளும்படியாக கரைக்க பக்கத்தில், சிலதை அடையும்படியாக கரைக்க பக்கத்தில், தேவர் குறித்த நாளுக்கு பக்கத்தில் வந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா.
ஆனா ஒரு கண்டிஷன் இயேசு இல்லாம படகு கரை பிடிக்காது பக்கத்துல வந்துட்டேன்னா என்னால சாடல முடியாது பக்கத்துல வந்துட்டேன்னா என்னால கை நீட்டி பிடிக்க முடியாது பக்கத்துல கொண்டு வந்தது உண்மை ஆனா பிடிக்கறனா இயேசு படகுல வரணும் ஹalleluya இயேசு இல்லாம படகு கரை பிடிக்காது பக்கத்துல கொண்டு வந்துட்டாரே பக்கத்துல கொண்டு வந்துட்டேன் சொல்லிட்டு என்னால எத்தி சாடி எல்லாம் போக முடியாது ஆமே சில நடுக்கடல்ல ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை அனுமதிச்சார்னா என் பிள்ளைங்க இவ்வளவு தூரம் வந்தது பிரயாசப்பட்டேன் இனி இது தூரம் பிரயாசப்பட்டு போறதுக்கு என் பிள்ளைகளால் முடியாததுனால ஆமே சில நேரத்தில் சத்துருக்களை எழுப்பி விடுறது நம்மளை ஈஸியாக கொண்டு போறதுக்காக ஆமே சத்துருவை எழுப்பி விடுறது ஈஸியாக நம்மளை ஆமான எழுப்புறது முருதேகாக்கு ஈஸியாக சில காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கத்தர் அனுமதிக்கிற பாதையில் கத்தர் ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறார்னா ஒன்றே ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சுக்கோங்க அழிப்பதற்கல்ல தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி ஆமே கரைக்க பக்கத்தில் ஆமே கரைக்க பக்கத்தில் வந்துச்சு அவர் ஏன் அமைதியாக இருக்கிறான்னா அவருக்கு தெரியும் இந்த படகு கரையை போய் சேரும் ஆமே லாஸ்டர் வீட்டில் வியாதியாக இருக்கும்போது ஒன்றும் பேசலை மறித்த பிறகும் அறிவிக்கப்பட்ட பிறகும் ஒன்றும் பேசலை நாலு நாள் தாண்டி வர்றார் எதுவுமே பேசலை அமைதியாக வர்றார் அவன் ஏன்னா அவருக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் சில நேரத்தில் ஆண்டவர் ஒன்றும் பேசலைன்னா ஒன்றை புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் எனக்கு ஒன்று தெரியும் தீமைக்கல்ல நன்மைக்கு எதுவாகவே கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஹல்லேலூயா கத்தை சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார் சில காரியங்கள் நம் நிமித்தம் அவர் அமைதியா இருக்கிறார் நான் அமைதியா இருந்தா அவர் அமைதியா இருப்பார் ஹல்லேலூயா நான் எழுந்தருளினால் அவர் அமைதியா இருவார் ஆமென் நான் அவரை நோக்கி இன்னும் கூப்பிடுவேன் ஆனா அவர் அமைதியா இருக்க மாட்டார் எனக்கு இறங்கி கிரியை செய்வார் அவர் நிக்க வேண்டிய இடத்துல நான் நிக்கிறதை விட்டுட்டு அவரை நான் நிக்க விட்டேனா என் காரியத்துல அவர் அமைதியா இருக்க மாட்டார் எனக்கு அவர் இறங்கி கிரியை செய்வார் அது மாத்திரமல்ல அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் அவர் சில நேரத்தில் அமைதியாக இருக்கிறார் எல்லார கண்களையும் மூடி ஆண்டவர் சமூகத்தில் பேசப்பட்ட வார்த்தைகள் எத்தனை பேருக்குள்ள தெரிவாய் வெளிப்பட்டதுன்னு தெரியல ஆனால் ஒரே ஒரு காரியம் நீ அமைதியாக இருந்துடாத ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருங்க புகழ்ச்சியாக்கு வரைக்கும் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவரே நீர் இதை நிலை செய்து முடிக்கிற வரையிலும் யாக்கோபு சொன்னாரு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விட மாட்டேப்பா நான் உண்மை போக விட மாட்டேன் அப்படிப்பட்ட ஜபத்தை தட்டிட்டு போனாராங்க அப்படி ஒருவன் ஜெபிப்பானால் அப்படி ஒருவன் இருக பிடிப்பானால் அந்த ஜபத்தை ஆண்டவர் தட்ட மாட்டான் அந்த ஜபத்தை ஆண்டவர் தட்ட மாட்டார் அவர் எழுந்து போக தான் ரெடியானார் ஆனா அப்படி நீ கூப்பிட்டேனா அவர் உனக்கு திரும்ப நிக்கிறத பார்க்க முடியும் உனக்காய் அவர் சில காரியங்களை நடப்பிக்கிறதை பார்க்க முடியும் நீ ஜபத்தை நிறுத்திராதீங்க உங்க ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிராதீங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிராதீங்க சில காரியங்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிராதீங்க ஹல்லேலூயா சில பதில் வராதது ஸ்டாப் பண்ணிராதீங்க சில காரியங்கள் அவர் செய்யாதது ஸ்டாப் பண்ணிராதீங்க சில அடையாளங்களை பார்க்காதது ஸ்டாப் பண்ணிராதீங்க சூழ்நிலைகள் பிரதிகூலமானது ஸ்டாப் பண்ணிராதீங்க நீ முன்பாக கூப்பிட்டதை விட இன்னும் உன் சத்தத்தை அதிகரித்து கூப்பிடு தடைகள் வந்தால் சத்தத்தை அதிகரிப்படுத்து அனுகூலம் வந்தால் அவர் பாதத்தை இறுகப்பிடித்துக்கொள் அவர் நிக்க வேண்டிய இடத்துல நீ நிக்காத அவர் எழுந்தருள வேண்டிய இடத்துல நீ எழும்பி நின்று பேசாத நீ பேசின பிரச்சனை அதிகரிக்கும் அவர் பேசின எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும் ஹல்லேலூயா ஆண்டவரே சொல்லுங்க எந்த காரியத்துல என் தேவன் எழுந்தரலன்னு விரும்புறீங்க எந்த காரியத்துல தேவன் எழுந்தரனா என் பிரச்சனை சால்வ் ஆகும்னு நம்புறீங்களோ இப்ப ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவர் நீங்க நில்லுங்க ஆண்டவரே நீங்க நில்லுங்க ஆண்டவரே இந்த காரியத்துல நீர் எழுந்தரலினா இந்த காரியத்துல நீங்க எழும்பிட்டீங்கனா இந்த காரியத்துல நீங்க முன் வந்துட்டீங்கனா எந்த பிரச்சனையானாலும் என் முன்னாடி அடிக்கிற இந்த கொந்தளிப்பு சால்வ் ஆகும் என் முன்னாடி எழும்பிக்கிற இந்த காற்று சால்வ் ஆகப்பா ஹல்லேலூயா 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 அவர் அறியாமல் எதுவும் நடக்கல அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் ஏன் அவர் அமைதியா இருக்கிறீங்கன்னு யாராவது கேட்கறீங்கன்னா அவர் சொல்றார் உன்னுடைய நாளை எனக்கு தெரியும் நீ மூழ்க மாட்ட இந்த படகு மூழ்காது மூழ்கும் பார்த்துட்டு இருக்கிற கண்களுக்கு முன்னாடி இந்த படகு கரையை போய் சேர்றதை பார்க்க வைக்க போகிறது
நம்பியுள்ளே ஆமென் நம்பத்தக்க தகப்பனே சொல் உம்மைத்தானே நம்பியுள்ளே நம்பத்தக்கவரே சொல்லுங்க வாழ்வே வழியே வாழ்வே வழியே வாழ்த்துகிறே உம்மை வணங்குகிறே வாழ்வே வழியே அல்லேலூயா என் இதய விருப்பமெல்லாம் என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவே என் இதய இயேசுவே ஒப்படைத்தேன் வழிகள் எல்லாம் அர்ப்பணிப்போட சொல்லு ஒப்படைத்தேன் ஒப்படைத்தேன் வழி கர்த்தரிடத்தில் ஒப்புவேன் ஆமென் அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவர் காரியத்தை வாக்கிய பண்ணுகிறவர் வாழ்வே வாழ்வே வழியே அமைதியாயிராத ஆமென் அவரை அமர்ந்திருக்க விடாதே நீ அமைதியானதான் அநேக பிரச்சனைக்கு காரணம் நீ அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறதை விட்டதுனாலதான் நீ அவர் பாதத்தை பிடிக்கிறதை விட்டதுனாலதான் இன்னும் அநேகருக்கு பதில் இல்லை ஒரே ஒரு வார்த்தை சொல்லு நீர் என்னை புகழ்ச்சி ஆக்கு வரையிலும் ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தி என் புகழ்ச்சி ஆக்கு வரையிலும் நான் அமர்ந்திருக்க விட மாட்டேன் என் ஆத்மாவை நோக்கி அமர்ந்திருக்கிறது நான் நம்புகிறது உம்மாலே வருமப்பா நான் நம்புகிறது உம்மாலே வருமப்பா நான் நம்புகிறது உம்மாலே வருமாண்டவர் விசுவாசத்தோட கரங்களை தட்டி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆமே நீர் மௌனமாகிறாது நீர் எங்களுக்காக எழுந்தருள்வீராக நன்றி தகப்பனே